ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சோமாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சிடலாங்க அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேங்க கரெக்டாக அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சாதாரண தண்ணியே சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் போரணை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக முந்திரியை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதிலேயே சேர்த்துட்டு இந்த நெய்யிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு இதிலையே வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ரவையும் சேர்த்துக்கோங்க ரவையும் சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்காங்க அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டு தேங்காவில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் சோமாசம் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க பொட்டுக்கடலையும் நீங்கள் இந்த மாதிரி வானலில் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இது கூட நம்ம சக்கரை சேர்க்கணுங்க சக்கரை நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு இப்போ இதை பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டீஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கட்டிகளாம் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்போங்க அதனால் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இது சின்ன சின்ன மாவை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு சாஃப்டாக மாவு இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு பூரி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கடையில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் இந்த அளவுக்கு நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கணுங்க இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பொருளை வந்து வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருந்த இந்த மைதா மாவு கரைசல் இருக்குது பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடு ஓரங்களில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே நம்ம ரெண்டாம் மாடைக்கு இது நல்லா ஒட்டிக்கிலாங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக வந்துடும் இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேங்க நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் சோமா அச்சு இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாங்க நான் இப்போ சோமா அடிச்சில் பண்ணலை சாதாரணமாகவே பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி பூரி தேய்க்கவும் ஈஸியாக வருங்க நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும் அதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதே மாதிரி கொஞ்சமாக மைதா மாவு கரைசல் வச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு டிசைன் கொடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நான் ஒரு அஞ்சாறு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வானலில் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கணுங்க நம்ம போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சோமாஸ் எடுத்து இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும் நல்லா வெந்து வந்துடும் அப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இதே மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம இதை மாதிரி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லா சோமாசுமே நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க நம்ம எடுத்தால் அரை கிலோ மாவுக்கு பதினெட்டுலேருந்து இருபது சோமாஸ் வரைக்கும் கிடச்சிதுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்